இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் வரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது வருவதாக இருந்தால் காரணங்கள் என்னென்ன? இந்த பேங்க்ரியாஸ் என்ற மிஷின் வந்து ஆர்கன் வந்து இன்சுலின் சுரக்கும், அது இன்சுலின் சுரக்கிற சக்தி குறைவா இருக்கலாம். சரிங்க. லிவர் வந்து என்னன்னா குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக மாற்றி வச்சுக்கிடுது. சரிங்க. தேவைப்படுறப்ப குளுக்கோஸா மாத்தி கொடுக்குது. சரிங்க. அந்த கிளைக்கோஜன் மாத்திர சக்தி இல்லாட்டி குளுக்கோஸ் தான் கிளைக்கோசூரியா நிறைய யூரின்ல சுகர் வரலாம். ஓகே. ரெண்டாவது லிவர் வந்து இரும்பு சத்தை வந்து ஜாஸ்தி இரும்பு சத்து உணவு சாப்பிட்டா ஃபெரிட்டினா மாத்தி வச்சுக்கணும். சரிங்க. தேவைப்படுறப்ப இரும்பு சத்தை தரும். அந்த ஃபெரிட்டினும் ஜாஸ்தி ஆயிட்டா ஹேமோசைடினா மாறும், அப்பவும் சுகர் வரும். சரிங்க. எந்த உணவு சாப்பிட்டாலும் கடையில சுகரா தான் உடம்புல மாறுது. சரிங்க. ரெண்டாவது இன்சுலின் இருக்க இந்த சலைவா வந்து 50-55 C தான் இருக்கணும். சரிங்க. இவன் மட்டும் ரொம்ப உஷ்ணமான உணவை சாப்பிடுறப்ப அந்த சலைவா உடைய சக்தி கூரா போயிருது. சூடா சாப்பிட்டாங்க? சாப்பிட்டா. அது இன்சுலின் இருக்குல்ல, அதுவும் வந்து 50-55 C தான் இருக்கணும். சரி. 100 degrees சாதாரண செல்சியஸ் ஹீட் பண்றப்ப இந்த இன்சுலின் சக்தி பூரா போயிருது. சரிங்க. ரெண்டாவது காய்கள் வந்து நம்ம கொஞ்சமா தான் எடுத்துக்கிறோம். காயில வந்து இன்னுலின் INULIN ஒரு கெமிக்கல் இருக்கு. சரி. அதுதான் இன்சுலினா மாறுது. எப்படி புரோட்டீன் வந்து RNA மாறி DNA மாறுதோ. சரி. அந்த நம்ம ஹீட் பண்றப்ப அந்த இன்னுலின் பூரா அழிஞ்சு போகுது. அப்போ அந்த சமைக்கிற பதார்த்தங்கள் வந்து காய்கறிகளை முழுவதுமா சமைக்க கூடாது? சமைக்க கூடாது. சரிங்க. அதாவது ஆஃப் பாயில்ல இருக்கணும். ஆஃப் பாயில்ல இருக்கணும். கண்டிப்பா. இது உட்கொள்ளும் போது அந்த இன்சுலின் சுரக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க? இருக்கு. சரிங்க. அதே நேரத்தில் நம்ம இந்த பருப்புகள் சாப்பிடுறப்ப அதுல பிட்டேட்ஸ் ஆக்சலேட்ஸ் இருக்கு. சரிங்க. அதை ஜெர்மினேட் பண்ணி சாப்பிட்டா அந்த இன்சுலின் தேவை குறையும். ஓ சரிங்க. இப்போ வந்து இந்த பர்டிகுலர் இந்த சர்க்கரை நோய் கர்ப்பிணி பெண்களுக்கு தாக்குவதனால் என்ன ப்ராப்ளம் வரும் சார்? உங்களுக்கு பிரச்சனைகள் என்ன சந்திப்பாங்க? என்னன்னா குழந்தைகளுக்கு எல்லா சிஸ்டமும் பாதிக்கப்படலாம். பிறவியிலேயே சர்க்கரை நோய் வந்துடும். ஓ அந்த ஹெரிடிட்டரியா வந்துடும். அதாவது நம்ம அந்த ஃபார்மேஷன் ஆறப்ப என்ன தொந்தரவு அப்படியே அங்க இம்ப்ரிண்ட் விழுதும். சரிங்க. அப்ப இவங்க சர்க்கரை நோய் நம்ம தலப்பனாருக்கு இருக்குன்னா இவங்க சர்க்கரை உள்ள உணவை, அதாவது கோதுமை வந்து காரம் உரப்பு மாற்று மருத்துவம் என்ன சொல்லுவோம், அதுவும் கார்போஹைட்ரேட் இருப்பாங்க. சரிங்க. நம்ம இட்லி சாப்பிடுறோம், வீட்டுல பொடி வச்சு எண்ணெய் ஊத்தி சாப்பிடுறோம். சரி. ஆனா கோதுமை ரொட்டி சாப்பிடுறப்ப சர்க்கரையும் நெய்யையும் தான் வச்சுக்கிடுவாங்க, மிளகா பொடி எண்ணெயும் வச்சுக்கிட மாட்டாங்க. ஓகே. அப்ப இந்த காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் வர்றப்ப அந்த சுகர் வராது. கண்டிப்பா. இது என்ன ஆசனங்கள் பண்ணலாம்? எனக்கு ஆசனங்கள் வந்து அதாவது மூச்சு பயிற்சி, அதாவது ஒரு மூக்கில் இழுத்து விடுறது. ஓகே. அப்புறம் வந்து தொடையில கையை வச்சுக்கிறது. சரிங்க. நெஞ்சுக்கு மேல செய்யறப்ப, அதாவது என்னன்னா மூணு பாகம் ஸ்டமக் பிரீத்திங், டைஃபரம் பிரீத்திங், செஸ்ட் பிரீத்திங், மூணு பிரீத்திங் செஞ்சா சரி கம்ப்ளீட்டா இதாக. கண்டிப்பா. நேயர்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி காமிங்க சார். சர்க்கரை நோய் இதுல வந்து சர்க்கரை நோய் வர்றதுன்னா பேங்க்ரியாஸ் நல்லா வேலை பார்க்கணும், லிவர் நல்லா வேலை பார்க்கணும், கிட்னி நல்லா வேலை பார்க்கணும், அதனால லங்ஸ் நல்லா வேலை பார்க்கணும். பிராணசக்தி இருந்தா தான் எல்லா மிஷினும் நல்லா வேலை பார்க்கும். அதுக்காக இந்த பிராணாயாமத்தில் இதில் மூணு விதமாக செய்கிறோம். முதல்ல ஒவ்வொரு மூக்களையும் வலது மூக்கை மூடிக்கிட்டு இடது மூக்கிலே இழுத்து ஒரு 6 தடவை மூச்சு இழுத்து விடணும். டீப் பிரீத்திங், செஸ்ட் பிரீத்திங். இழுக்கிறது கூட ஒரு மூக்கு வெளியே விடணும். அடுத்த மூக்குக்கு லெப்ட க்ளோஸ் பண்ணி ரைட்ல அதே மாதிரி 6 times.
படுத்து கை தொடையில வச்சு அடுத்தது செஸ்ட் கீழே டீப் பிரீத்திங். ஏன்னா மார்பில் பூரா மார்பு ஊறாப கொழுப்பு தான் நிறைய இருக்கும். அடுத்து நெஞ்சுக்கு மேல வச்சு 6 டைம்ஸ் போ கையெழுத்து